கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை எட்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 ஆகிய வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹாலேலூயா. நாம் எல்லாருக்குமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது நாம் எல்லாருக்குமே பிடிக்கும். தேவனுடைய சித்தம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே முதலாவது நமக்கு என்ன பேரும்? சந்தோஷம் பேரும். குடும்பத்துக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு பேச்சு தகராறுல சந்தோஷம் பேரும். உலகத்துக்குள்ள பல காரியத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வருவாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அதிகாலை வேளை எழும்பி ஜெபிக்கிறாங்க, ஆனாலும் நிம்மதி இல்லாமல் ஜெபிக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் கூட நடந்திருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்பொழுது வழி நடத்த ஆரம்பித்தாரோ அந்த நாளிலிருந்து தான் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்தது. அந்த சந்தோஷம் எப்படி கிடைத்தது என்று நான் என்னோட வாழ்க்கையிலே நான் அனுபவித்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேத வசனங்களை நான் வாசித்து பார்க்கும்போது வசனம் இப்படி போட்டிருக்க, நான் இன்னும் மணந்துருமணுமே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்ப்பேன். நான் இன்னும் சரியா இல்லையேன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது என்னோட உள்ளத்துக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தது உண்டு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் எப்போமெல்லாம் பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருக்கணும், அந்த நேரத்தில் நான் அதிகமாக சந்தோஷமாக இருந்த நாட்கள் உண்டு. என்னோடய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், பல காரியங்களை நான் கடந்து வந்தால் கூட நான் அதிகமான சந்தோஷப்பட்டது வேதம் வாசிக்கும்போது. வேதம் வாசிக்கும்போது அநேக வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியார் என்னோடு பேசுவார். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னோட வாழ்க்கையில் உபத்திரப்பட்ட காலங்களும் உண்டு, வேதனைப்பட்ட காலங்களும் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து நான் வாசித்து பார்க்கும்போது என் உள்ளத்துக்குள்ளே சந்தோஷத்தை வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் வேத வசனங்களை சும்மா இருக்கும்போது தியானிக்க ஆரம்பிங்கள். எப்பொழுதும் ஹல்லேலூயா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். குடும்பத்தில் யாராவது தவறாக பேசிட்டாங்களா, அவங்கள மன்னிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக குடும்பத்திலே அதிகாலை வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். தானியலுடைய ஜெபம் 3 நேரம். தானியலுக்குள்ளே ஒரு விசேஷ ஆவி உண்டு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் காலையில், மத்தியாலம், ராத்திரி, எனி டைம், 24 மணி நேரம் கூட சொல்லலாம். உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமை உண்டு. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னார். இந்த யூடியூப் மூலியமாக எத்தனையோ குடும்பம் இணைந்து ஒருமனப்பட்டு அதிகாலை வேளையிலே தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எதை கேட்டாலும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் என்கிறார் இயேசு கிறிஸ்து. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலை வேளையிலே தேவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவனுடைய கிருபைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே பெற்றுக்கொள்கிறீர்கள். இது எல்லாமே ஜெபத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிக்கிற பகுதி
தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். யோபுனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து போனதுக்கப்புறம் யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கே திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அதே நேரத்தில் இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டுனா கூட நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், என் தேவன் என்னை கைவிட்டார்னு சொல்லிடுவாங்க. ஆனால் யோபனுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இழந்த சூழ்நிலை, குடும்பத்தில் எல்லாம் நஷ்டமாயிட்டு, ஆனால் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது நாம் பொறுமையோடு இருக்கும்போது அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் தருகிறார். யோபனுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இழந்து போன சூழ்நிலையில் கூட அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலையிலே நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், என்னையும் சேர்த்தான். நாம் எல்லாருமே இன்னும் பூரணமாகவில்லை. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு அனுதினம் வேதத்தை வாசித்து நாம் மனம் திரும்பி கொண்டிருக்கிறோம். முடிவு பரிந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலே குறையா இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் நாம் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்னைய யாராவது தவறாக பேசிட்டா நான் ஸ்தோத்திரம் தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல வழியே இல்லை. எல்லாவற்றிலேயும் என்று நாம் பார்க்கிறோம். உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாம் சில நேரத்தில் கோவப்படும் போது வீண் வார்த்தையினால வீட்டுக்குள்ளே டைவர்ஸே ஆகிவிடுகிறது. அநேக குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை காரணம் இந்த நாவு தான், நாவு நெருப்பு தான். வீண் வார்த்தையினால குடும்பத்தில் பிரிவினை வந்து விடுகிறது. இது அநேக குடும்பத்தில் பார்க்க முடியும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றார். துன்பத்தோடு கூடிய 100 மடங்கு ஆசீர்வாதம் என்றார். ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம், ஆனால் துன்பத்தோடு கூடிய. அப்போ அந்த பூமியில் இருக்கிற காலத்திலே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை நாம் தாண்டி போகும்போது அந்த 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போயிறேன் என்று சொன்னார். அவர் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். அவருக்குள்ளே நாம் இருக்கும்போது உலகத்துள்ள எந்த ஒரு பொருள் மேலேயோ எந்த ஒரு காரியத்து மேலேயோ நமக்கு ஆசை வராது. இன்னைக்கு தேவனையும் சார்ந்திருக்கிறாங்க, உலகத்துள்ள பொருள் மேலேயும் சார்ந்திருக்கிறாங்க. ரெண்டு பக்கம் சார்ந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பலவீனம் காணப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறேன் நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பத்தில் பணத்து மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க. தேவன் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். அப்படி இல்லாமல் வேதத்தை நாம் நேசித்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போமா? நாம் எல்லாருமே குறைகள் குற்றங்கள் உள்ள பாத்திரங்கள் தான். என்னோட வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம்தான் சொல்ல முடியும். அந்த 4 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பி இந்த 2021 உங்கள் முன்பாக பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களிலே நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். முடிவு புரிந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அந்த எல்லா காரியத்திலையும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது அதன் மூலியமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போனதை மறுபடியும் மீட்டுக் கொடுப்பார். இந்த நாளிலே அதிகாலவிலே நாம் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்போம். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் குடும்பமாக வந்து நிற்கிறோம். எங்கே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை எல்லாத்தையும் நான் தருவேன் என்று சொல்லிக்கிங்க ராஜா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லிக்கிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதபடியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் இந்த அதிகால வேளையிலே உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்திருந்தாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்த நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய வாகனங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த அதிகால வேளையில் யாரெல்லாம் இருட்டோடு எழும்பி ஜெபித்துனாலோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படும் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தந்தீங்க. அதிகால வேளையிலே எங்களை எழுப்பிவிட்டீங்க. அப்பாவும் உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே காத்திருந்து அப்பா ஜெபிக்க எங்களுக்கு இந்த அதிகால வேளையில் கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனுங்களோ அந்த எல்லா குடும்பங்களையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே உங்கள் சித்தம் நிறைவேற்றங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த அதிகால வேளையிலே உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். சத்திய ஆவியானுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எங்களுடைய எல்லாம் சுயமெல்லாம் சாகட்டும். நான்கு வார்த்தை சாகட்டும். மாம்ச கிரியை சாகட்டும். ஜென்ம சித்தம் அப்பா எல்லாம் அழிக்கப்படும் ராஜா. விசேஷமாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானு கற்றுத்தாங்க ராஜா. எங்களுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்து சிந்தனையோடு இணைக்கப்படட்டும். எங்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்து கண்களோடு இணைக்கப்படும் ராஜா. எங்களுடைய சரீரம் எல்லா அவயங்களும் இயேசு கிறிஸ்துவோட அவயத்தோடு இணைக்கப்படும் ராஜா. எங்கள் தலையில உச்சங்கள் வரை எல்லா அவயமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தோடு இணைக்கப்படும் ராஜா. விசேஷமாக எங்கள் சரீரத்தில் ஓடக்கூடிய எல்லா ரத்தமும் இயேசு கிறிஸ்து ரத்தமாக மாறட்டும் ராஜா. விசேஷமாக எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியான தங்கிருங்க ராஜா. விசேஷமாக அப்பா அந்த அதிகால வேளையிலே உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலிருந்து ஜெபித்துனாலோ அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும் ராஜா. விசேஷமாக வாயில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்கள் நாம மகிமைப்பட வேண்டும். இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியான கற்றுத்தங்க ராஜா. பரிசுத்த ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்களையும் வழி நடத்துவார் என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆவியான் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் பாதவில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே அதிகால வேளையிலே உம்முடைய கிருபை அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டு ராஜா. உம்முடைய கிருபைக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோதிரம் ராஜா. இந்த அதிகால வேளையிலே சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். லாஷா துனி மாக்கபோ ஷேகே தூராபாலா லிபோஷா நரபா கரபதுராபாலா லிமாலஹராசே பாலஹரஷால பாலஹரது லி துனி மாக்கபுதுனா லிமாலஹராசே பாலஹரஷால பாதுனி திபாக்கதுனா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா அதிகால வேளையிலே சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். லி துனி மாலஹராசே பாலஹரஷால பாலஹரது லீது நிமாக்கரபு ஷேகே தூரபாலா. நன்றி 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 அப்பா. அந்த அதிகால வேளையிலே உம்முடைய பாதபலிங்களை தாழ்த்திறோம். லீது நிமாலராசி பாலஹர ஷல பாலஹரது ஷலபது நிமாக்கரபு தூரபாலா. அப்பா அந்த அதிகால வேளையிலே பரிசுத்தாவினால நிரப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா அந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபித்துனாலோ அவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. ஞான வரங்களா நிரப்புங்க ராஜா. தீர்க்க தரிசன வரங்களா நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அக்னினால நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ளோட கிருபையினால் நிரப்புங்க ராஜா. இச்சையை மேற்கொள்ளோட கிருபையினால் நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கையின் கிரியையில் ஆசீர்வதிங்க ராஜா. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. கிறிஸ்துக்குள் உன்னத மண்டலங்களுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகால வேளையில் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனுங்களோ அவங்க எல்லாருடைய அவயங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்பட்டாச்சா. அப்போ அந்த நாளிலே எந்தெந்த நாட்டிலேருந்து ஜெபித்துனுங்களோ அந்த இடத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும், உம்முடைய கரத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த அதிகால வேளையிலே. அப்பா எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையும் ஜெபித்துனுங்களோ அவங்கள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திங்க. உம்முடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒரு குடும்பத்தில் கற்பத்தின் கணிக்காக தொடர்ந்து இந்த யூடியூப் மூலியமாக ஜெபித்துனுங்க ராஜா. அந்த குடும்பத்திலே நீங்கள் கற்பத்தின் கணியை ஆசிருங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா எந்த வீட்டுக்குள்ளே திருமண காரியத்துக்காக ஜெபித்துனுங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜா. அப்பா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பம் பிரிந்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படுது ராஜா. அப்பா அநேக குடும்பத்தில் கடன் மத்தியில் ஜெபித்துருவாங்க. அந்த வீட்டில் கடனை கொண்டது எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டு ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே பலவீனத்து நிமித்தமாக ஜெபித்துருவாங்க. அந்த வீட்டில் எல்லா பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறைட்டு ராஜா. அப்பா அந்த அதிகாரில் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போறாங்களோ அவங்களை கையின் கிரியில ஆசிரியங்க. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்களோ அவங்களை வியாபார ஸ்தலங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியப்படுற ராஜா. யாரெல்லாம் கம்பெனி வைத்துருவாங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியப்படுற ராஜா. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களை சிறு தொழில் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியப்படுற ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதரம் விசேஷமாக நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உங்க சித்தம் செய்ய எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த அதிகால வேளையில் எந்தெந்த நாட்டிலேருந்து ஜெபித்துனாலோ அங்குள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஜெபித்துனாலோ அவங்கள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திங்க. உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லிஷா த நமா கதூர் ராபாலா இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோதிரம். மீதியான வேலையில் நீங்கள் பொறுப்படுத்துங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாப்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. அப்பா எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்துனாலோ அவங்கள எல்லா தேவையும் நீங்கள் சந்திங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.